இன்னைக்கு தவல் தாந்திரிகப் பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய பாரிஜாத புஷ்பம் இந்த பாரிஜாத புஷ்பங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புஷ்பமாக இருந்துகிட்டு இருக்கும் எப்போவுமே அர்ச்சனைகளுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்துவோம் முதலில் நீங்கள் பார்த்துட்ட அப்படின்னு சொன்னால் அழகாக கோர்த்து அந்த மாலையை வந்து போடுற வழக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பாரிஜாத புஷ்பம் வந்து நிறைய காலகட்டங்களில் இப்போ வந்து நம்ம வந்து வீடுகளிலேயே இருந்துகிட்டு அதை வந்து நம்ம எடுத்து பூஜைக்கு பயன்படுத்துறது கிடையாது ஏன் பயன்படுத்துறது கிடையாது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விற்பனைக்கு வரக்கூடியதாக எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் வீட்டிலேயே இருக்கக்கூடிய செம்பருத்தி பாரிஜாதம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னும் மூலிகை தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த செம்பருத்தியும் அதேமாதிரி பாரிஜாத புஷ்பம் இந்த பாரிஜாத புஷ்பத்தை எவர் ஒரு மாலையாக ரெகுலராக ஒரு ஒரு மண்டலம் சுவாமிக்கு போடுறது இல்லை புஷ்பத்துக்கு அர்ச்சனையாக போடுறது இல்லை சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷகரமாக ஆராதனை பண்ணுறாலோ அவளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் இயற்கையாக வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து அப்போதையே பறித்து அப்போவே பூஜை பண்ணுறதில் அவ்வளோ மகிழ்ச்சி உண்டு அவ்வளோ பலன்கள் உண்டுங்க நீங்கள் அப்போதைக்கு பறித்து வந்து பூஜை பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தனி அதே மாதிரி வாங்கி வைத்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்களும் தனி ஸோ அந்த காலத்தில் பண்ணக்கூடிய அற்புதமான முறைகளில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதைக்கு பறித்து கொண்டு வந்து ரெண்டு ஜலத்தை தெளித்து ரெண்டு பன்னீரை தெளித்து அப்படியே அர்ச்சனை பண்ணுவாங்க பாரி ஜாத புஷ்பம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருந்ததுன்னா உடனே நீங்கள் போய் பறிச்சுட்டு வந்து உடனே பூஜை பண்ணி பாருங்கள் உடனே மகத்துவங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றியாகும் வீட்டில் செல்வங்கள் கூடி வரும் மனசில் நிம்மதி தேடி வரும் அதே சமயத்தில் பார்த்துட்டுலன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு அப்போது அப்போதிக்கி பறித்த புஷ்பங்களை வைத்து பூஜை பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாரிஜாத புஷ்பத்தையும் செம்பருத்தி புஷ்பத்தையும் வச்சு பூஜை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போதைக்கு பதித்த புஷ்பத்தை வைத்து அர்ச்சனை பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன் வரக்கூடிய விஎஸ்எம் ப்ரோக்ராம் அதாவது வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வாழ்க்கையில் தோல்வியாயிட்டோமோ ஜெயிப்போமா இல்லையா எப்படி பணம் ஈர்ப்பு விதி என்ன சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா என்ன நான் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது நான் பெரிய ஆளாக மாறணும் பெரிய முன்னேற்றமாக நிறைய சேமிக்கணும் வரக்கூடிய காசெல்லாம் செலவாயிட்டிருக்கு இதற்குண்டான பரிகாரங்கள் இதற்குண்டான விஷயங்கள் சூக்ஷமங்கள் ஏதாவது இருக்கா நிச்சயமாக இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான இந்த க்ளாஸை பதிவு பண்ணுங்கள் டெய்லி ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகாவிற்று வேல் முருகனுக்கரகோர உங்கள் ஜோதிஷாச்சியர் ஜோதிட சாமர மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்